தமிழர்களே அன்பான வணக்கம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு தெய்வத்தினுடைய பேரருள் வேண்டும் என்று பெற்றோர்கள் மனம் உருகி வேண்டுகிற தெய்வம் கலைவாணி என்று கொண்டாடப்படுகின்ற சரஸ்வதி தேவி இந்திய மண்ணிலே தோன்றிய மற்ற சமயங்களாக விளங்குகிற பௌத்தம் ஜைனம் இதிலே கூட ஜினவாணி ஜின ஐஸ்வர்யா என்றெல்லாம் சரஸ்வதியை வழிபாடு செய்திருக்கிறார்கள் மணிமேகலைக்கு ஆபுத்திரன் வழங்கிய அக்ஷய பாத்திரம் இருக்கிறதே அது சரஸ்வதியிடம் இருந்து பெற்ற ஒன்றுதான் என்று பௌத்த நூல்கள் கூறுகின்றன மகாவிஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் அவர்களுடைய பத்தினிமார்களுக்கு வழிபாடு இருக்கிற அளவிற்கு பிரம்மாவுக்கோ சரஸ்வதிக்கோ கிடையாது ஆலயம் என்கிற பெயரிலே கிடையாது பிரம்மாவுக்கு கிடையாது ஏன்னா பிரம்மனுக்கு என்று தனியாக மதமாக வரவில்லை அடியார்கள் என்று கிடையாது பிரம்மா அவ்வளவு பாப்புலரும் கிடையாது ஆனால் சரஸ்வதிக்கு ஏன் அப்படி என்றால் தன்னுடைய கணவனுக்கு கிடைக்காத ஒன்று தனக்கும் வேண்டாம் என்று ஒரு நல்ல மனைவியாக அவர் இருந்திருக்கிறார் அதனால்தான் தன்னுடைய கணவனுக்கு ஆலயம் இல்லாத பொழுது எனக்கு மட்டும் தனியாக எதற்கு என்று சரஸ்வதி தன்னை விலக்கி கொண்டு விட்டால் போலிருக்கிறது என்றாலும் கூட கூத்தனூரிலே சரஸ்வதிக்கு ஆலயம் இருக்கிறது தில்லை காளியினுடைய கோவிலில் கையில் வீணையோடு இருக்கிற சரஸ்வதி சன்னதி உண்டு சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் சண்டேஸ்வரராக பிரம்மா தான் இருக்கிறார் பிரம்மனுக்கு வடநாட்டிலே புஷ்கர் என்கிற ஊரிலே கோவில் இருப்பது மாதிரி இங்கேயும் கூட பிரம்மசிரக்கண்டியூர் என்றே சிவபெருமானுக்கு பெயராக இருக்கிற ஒரு ஆலயமும் இருக்கின்றது சிதம்பரத்தில் பிரம்மாவுக்கு என்று ஒரு சந்நிதி அவர் தான் அங்கே சண்டேஸ்வரனாக இருக்கிறார் நம்ம தலையெழுத்துலாம் எழுதுகிற பிரம்மாவுக்கே அங்கே அதுதான் தலையெழுத்து ஆனால் சரஸ்வதிக்கு ஆலயம் என்று இல்லை ஆனால் ஒட்டக்கூத்தன் இருக்கிறானே அவனுக்கு ராஜராஜ சோழன் ஒட்டக்கூத்தனுக்கு ஒரு கிராமத்தையே வழங்கி இருக்கின்றான் பரிசாக அவனும் பெரிய சரஸ்வதியினுடைய பக்தன்தான் அந்த ஒட்டக்கூத்தனுடைய பேரன் ஓவாத கூத்தன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே சரஸ்வதிக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பியிருக்கிறான் சரஸ்வதியினுடைய திருக்கோலம் இருக்கிறதே அதுவே நம்முடைய மனதை கவரக்கூடிய குறியீடுகளால் அமைந்திருக்கின்ற ஒரு அழகான திருக்கோலம் வெள்ளை கலை உடுத்தி வெள்ளை தாமரையிலே விற்றிருக்கின்றாள் வெள்ளை உள்ளம்தான் கல்வி குடியிருக்க வேண்டிய இடம் அல்லது ஞானம் இருக்கின்ற இடம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்திய மண் அவள் வெண்தாமரையிலே வீற்றிருக்கின்றாள் என்று சொல்லுகிறது கைகள் சிவக்க சிவக்க உழைக்கிறவர்களுக்குத்தான் செல்வம் சேரும் என்பதனால்தான் செந்தாமரையிலே மகாலட்சுமி விற்றிருக்கிறாள் என்பது குறிப்பு அதில் கூட அழகு என்ன என்றால் மகாலட்சுமிக்கு சரஸ்வதிக்கு அன்னபக்ஷி வாகனம் அந்த அன்னம் என்பதும் வெண்மைதான் மகாலட்சுமிக்கு வாகனமாக இருப்பது ஆந்தை அது நம்முடைய தென்னிந்தியாவிலே அது மிக பெரிதாக இல்லை ஆனால் வடநாட்டை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியினுடைய வாகனமாக ஆந்தையை சொல்லுகிறார்கள் அது என்ன அர்த்தம் ஆந்தை இரவிலே விழித்திருக்கக்கூடியது பல பேர் உறங்குகிற அந்த நேரத்தில் ஆந்தை விழிப்போடு இருக்கிறது பெரும்பாலான பேர் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட எவன் விழிப்போடு இருக்கின்றானோ அவனிடத்தில்தான் மகாலட்சுமியின் அம்சமாகிய செல்வம் சேரும் வெற்றிகள் சேரும் என்பதற்கான அடையாளமாக ஆந்தை நமக்கு அந்த உண்மையை உணர்த்துகிறது அதேபோல போல வெண்மை நிறமான அன்னம்தான் சரஸ்வதி தேவியினுடைய வாகனமாக இருக்கிறது நான்கு கரங்கர்களோடு இரண்டு கரங்களில் வீணையை ஏந்தி ஒரு கையில் ஏடு ஒரு கையில் ஜபமாலை வைத்திருக்கின்றாள் அவளுடைய திருக்கோலமே கல்வியினுடைய ரகசியத்தை உணர்த்துகிறது ஜபமாலை என்பது மனம் ஒன்றி லயித்து ஒருமுகப்பட்டு ஆன்மீக வளர்ச்சி பெறுவதற்கான கையில் இருக்கிற கருவி கையில் இருக்கிற சாதனம் ஜபமாலை ஒரு கையில் ஏடு இருக்கிறது எங்கே மனம் ஒன்றி லயித்து அதுவே தன்னுடைய வாழ்வு என்கிற அளவிற்கு ஒன்றிப்போய் கற்கப்படுகிறதோ அந்த கல்விதான் ஒருவனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் ஆன்மீக வளர்ச்சி பெறுவதற்கு துணை இருக்கும் என்பதை உணர்த்துகிற விதத்தில் அன்னை சரஸ்வதி தேவி ஒரு கையில் ஏடும் ஒரு கையில் ஜபமாலையும் வைத்திருக்கிறாள் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பனுக்கு அவன் கவிதை எழுதுகின்ற பொழுது எல்லாம் இரவு நேரங்களில் வெளிச்சத்திற்காக சரஸ்வதி தேவியே வந்து தீவட்டி பிடித்திருக்கின்றாள் என்றெல்லாம் செவி செய்திகள் இருக்கின்றன தெலுங்கு கவிஞனுக்கு அவளே ஒரு நாள் வந்து அந்த ஏழை வீட்டுக்கு மன்னன் வந்தபொழுது சமைத்து உணவு பரிமாறியிருக்கிறாள் நம்முடைய புலவர்களுக்கு எல்லாம் சரஸ்வதி தேவி வீட்டிற்கு வந்து சேவகம் செய்யக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறாள் என்றால் எந்த அளவிற்கு அவள் பேரில் இவர்கள் பக்தியும் இவர்கள் பேரில் அவள் கருணையும் காட்டியிருக்கிறாள் என்பதை நம்முடைய தமிழ் புலவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் அவளுடைய பேர் அருள் நம் வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கிடைக்கட்டும் எல்லோரும் ஞானத்தில் சிறந்தவர்களாக ஆவதற்கு அவளுடைய இந்த வழிபாடு நமக்கெல்லாம் துணை இருக்கும் மீண்டும் சதிப்போம் வணக்கம்